ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கிரெனடின் சிரப் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா எங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னா மாதுளம்பழம் தான். 150 கிராம் இருக்கிற மாதுளம்பழத்தோட முத்துக்கள் எல்லாமே எடுத்திருக்கோம். இப்போ இதுலேருந்து நம்ம ஜூஸ் எடுக்க போகிறோம். நம்ம மிக்சர் கிரைண்டரில் இது பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீடு ஃப்ளஷ் எல்லாமே வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். நமக்கு வந்து பியூர் வந்து ஜூஸ் மட்டும்தான் வேணும். அதனால் இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பூரிக்கட்டையை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் செய்யணும். ஜென்டிலாக செய்யுங்க, ஸ்லோவாக செய்யுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜிப்லாக் பேக் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓவர் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற ஜூஸ் எல்லாமே வந்துடும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து நாட்டு மாதுளம்பழம், அதனால் கலர் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த ரெட்டிஷ் மாதுளம்பழம் கிடச்சிச்சின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கார்னர் பேக்கோட கார்னரில் லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரியும் செய்யலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாகவே ஜிப்லாக் பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரெனடைன் சிரப் யூஸ் பண்ணி என்ன மாதிரி ரெசிபிஸ் செய்யலான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபிஸ்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு பெரிய மாதுளம்பழத்தோட ஜூஸு, நமக்கு சுமார் 1/2 கப் இருக்குது. 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைச்செல்லாம் சுகர் எடுத்திருக்கோம். அண்ட் ஆரஞ்சு ஜெஸ்ட் தேவை, ரெட் ஃபுட் கலர் தேவை. இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மாதுளம்பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மாதுளம்பழம் இதே சிகப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூஸே நல்லா ரெட்டிஷாக இருக்கும். ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த ஜூஸோட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட ஆரஞ்சு ஜெஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுகர் டிசால்வ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், ஜெல் ஃபுட் கலர். இது ஒரு ட்ராப் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹோம்மேட் ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருக்கேன், அந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது, சிரப் நல்லா திக்காகி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சிரப் ரெடி ஆகியாச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா ஆரஞ்சு ஜெஸ்ட் போட்டிருக்கோம்ல, சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரெனடைன் சிரப் யூஸ் பண்ணி நீங்கள் மாக்டெயில், காக்டெயில் செய்யலாம். அண்ட் வந்து பனக்கோட்டா செஞ்சீங்க அப்படின்னா வந்து இதுக்கு பேஸாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். அண்ட் புட்டிங்க்கு கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஐஸ்கிரீம் மேலே சிரப்பாக சர்வ் பண்ணலாம். இந்த சிரப் யூஸ் பண்ணி என்ன மாதிரி ரெசிபிஸ் செய்யலான்னு நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.